ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாப் பிசி லெஜெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் கிடையாது, அதாவது பொதுவாக ஒரு லெஜெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நிறைய யோசிப்பேன் என்னடா இன்ட்ரோ காணணும்னு. நானும் தேடி பார்த்தேன், இன்ட்ரோவே காணவில்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ரெடி பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிளேயரை பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெமிகாட் ப்ரோ தான். இவர் பார்த்தீங்கன்னா காட் லெவல் கில்ட் லீடரு, ஃபஸ்ட் ரேட்லேருந்தே விளாட்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஐடி, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐடி வாங்கியிருக்காரு. ஓகே, ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 30,000 kill கிட்ட போட போகிறாரு. அண்ட் டுவேல் பார்த்தீங்கன்னா 5,000 kill. ரெட் ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 22 வச்சிருக்காரு. கேடு ரேட்டு 4 இருக்குது, இதில் கேடு ரேட் 3 இருக்குது, ரெட் ஷாட் ரேட் 20. ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா 2,000 kill கிட்ட போட போகிறார். நிச்சயமாக யாரும் ஸ்லோவில் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மனுஷன், நல்லா பேசுவார், ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுவார். ஓகே, இது கிளாஸ் ஸ்குவாடு. கிளாசிக் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ விளாட மாட்டாங்க. கிளாஸ் ஸ்குவாடில் 50% ஷாட் ரேட் வச்சுருக்காருப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவரோட டுயோ, எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரும் தான் ஒன்றா விளாடுவாங்க எங்கே போனாலும். ராக்கரா சார் ப்ரோ தான் இவர். பார்த்தீங்கன்னா இதோட இவரோட புது ஐடி இது, ஃபஸ்ட் லைட் ஐடி. இந்த ஃபஸ்ட் லைட் இந்த மாஸ்க்கை பார்த்தாலே உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், செகண்ட் ஹெல்ட் கூட பிடிக்காது. செகண்ட் ஹெல்ட் பிடிக்கும், அதை விட ஃபஸ்ட் லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா எல்லா லைட் பாஸும் போட்டு வச்சுருக்காரப்பா, ஒன்று விடாமல். பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் கில்டு, வில்லன்ஸ் கில்டு எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த கில்டு தான். நடுவில் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 33,000 kill போட்டிருக்காரு. டுவேலில் பார்த்தீங்கன்னா 7,000 kill. அண்டு சோலோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவே அட்டுங்கப்பா, 4,000 kill போட்டிருக்காருப்பா. ஓகே, எஸ்கே சபீர் பாஸ்ட் ஃபாலோ பண்ணுறாரு, நம்மளும் ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்கோம். வில்லன் கில்டு லீடர் பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ஏகே ப்ரோ தான். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம், 69 level பேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடி கூட போயிடலாம். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அது இப்போ தான் ஐடி போடுற மாதிரி தெரியும், ஏஜே ஜெஃபி ப்ரோ தான். ஜெஃபி ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து ரொம்பவே இப்போ டாப்பில் போயிட்டுருக்காரு. 1,760K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் ட்ராக் ஒய்க்கெல்லாம் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லெவல் 3 தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணேன், பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப் பாஸ் போட்டிருக்காரு. நம்ம ஜிடி ஃபேம் ஜிடி ப்ரோ லீடரு, வெறித்தனெல்லாம் இது எப்போ கில்டு ஆரம்பித்தாலும் சொல்லவே இல்லைப்பா. ஐயோ, அழகாக போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் 20,000 kill. ஸோ டியோவில் பார்த்தீங்கன்னா 4,000 kill. சோலோ பார்த்தீங்கன்னா 3,900 kill. ஓகே, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் எண்பது கிட்ட வச்சிருக்காரு ஸ்டார்ட் ரேட்டு. பார்த்தீங்கன்னா எல்லோரையும் ஃபாலோ பண்ணிச்சு, ஒருத்தர் கூட விட மாட்டேக்காரப்பா. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் யூடியூபர், பிசி லெஜெண்ட் ஃபீமேல். இதாக அவனு வந்து காணும், ஐயோ ஐயோ ஐடியா தப்பாக போட்டேன், இருக்க மறுபடியும் செக் பண்ணிட்டு வரேன். இப்போ கரெக்டாக ஒரு பாருங்கள், ஏன்னா இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லெஜெண்டுன்னு சொல்லலாம், பிசி லெஜெண்டு ஏமி கேமர். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா என்னது நான் ஸ்டாப் கேமிங் சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை வியூஸ் போய் இவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறி இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்காங்க. இது என்ன கில்டுன்னு தெரியல, எஃப்எஃப் ஃப்ராக்கோ ஐட்டியா. இவங்க இதில் தானே இருந்தாங்க, என்ன கில்டு, ஐயோ மறந்து போயிட்டேன். சரி விடுங்க, இதில் பார்த்தீங்கன்னா 18,000 kill போட்டிருக்காங்க ஸ்குவாடில். அண்ட் டியோவில் பார்த்தீங்கன்னா 4,000 kill கிட்ட வந்திருக்கு. சோலில் பார்த்தீங்கன்னா 1,600. ஓகே, யாரையும் ஃபாலோ பண்ணல. ட்ரெஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஐடிக்குள்ளே வந்தாச்சு. லாஸ்ட் பிசி லெஜெண்டை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு யூடியூபர்னே சொல்லலாம், எஸ்ஆர்எம் ராஜா ப்ரோ தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாட்டில் பிசி பிளேயர்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா 68 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000 likes வச்சிருக்காரு. எல்லா பாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ போட்டு வச்சிருக்காரு. அண்ட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம், ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 13,000 kill போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளேம் ப்ளே பண்ண மாட்டார். அண்ட் டியோவில் பார்த்தீங்கன்னா 5,000 kill. அண்ட் சோலோவில் பார்த்தீங்கன்னா 2,000 kill. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னு கேட்டிங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு தான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பங்கமாக மூமெண்ட் ஸ்பீடு கொடுப்பாரு, சூப்பராக ஒன் டப்பும் அடிப்பார். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பர்சனலாக. ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதோட புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு எல்லாமே ஆகும், லைக் பட்டன் போட்டு விடுங்க. நாளைக்கு புது வீடியோ சந்திரிங்க. இதோட பாய் முடிச்சிடலாம்.